அந்த பெயிண்டிங்கை கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் வரைஞ்சிட்ருக்காரு. ஆனால் அந்த வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்தும் போகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ராயல் கலெக்ஷனில் வந்து மோனலிசா பெயிண்டிங் ஒரு தவிர்க்க முடியாத பெயிண்டிங்காக வந்து இடம்பெற்றுச்சுங்க. தான் வந்து இந்த பெயிண்டிங்கை திருடணும் அப்படின்னு முடிவும் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி திருடுறதுக்கும் போகிறாரு, திருடியும் முடிக்கிறாரு. ஸோ ஆனால் அவரால் வந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போக முடியல. ஹாய், ஹலோ, வணக்கம், திஸ் இஸ் காவ்யா. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இது மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? லைக் நம்ம ஊரில் எத்தனையோ சர்ச் இருந்தாலும் நம்ம ஏன் வேளாங்கண்ணி போகணும்னு நினைக்கிறோம்? லைக் எவ்வளவோ மாம்பழம் நம்ம ஊரில் கிடைச்சாலும் ஏன் சேலத்து மாம்பழம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்? அந்த மாதிரி தாங்க, எவ்வளவோ பெயிண்டிங் இருந்தாலும் நமக்கு ஸ்பெஷலாக ஒரு பெயிண்டிங் இருக்கும். லைக் அந்த பெயிண்டிங் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுதாங்க இந்த பெயிண்டிங் ஆஃப் மோனலிசா. அந்த பெயிண்டிங் ஏன் உண்மையாகவே இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அந்த பெயிண்டிங்கோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளாரண்டைன் பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி லினார்டோ டாவின்ஸ் கிட்டே கேட்குறாங்க. ஸோ அந்த ரிக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு லினார்டோ வந்து 1503 இந்த பெயிண்டிங்கை வரைய ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. அந்த பெயிண்டிங்கை கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் வரைஞ்சிட்ருக்காரு. ஆனால் அந்த வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்தும் போகிறாரு. ஸோ லினார்டோவோட டெத்க்கு அப்புறம் கிங் ஃப்ரான்சிஸ் வந்து இந்த பெயிண்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி பப்ளிக் வந்து டிஸ்பிளேவும் பண்ணுறாரு. 1515 இட்டாலியன் ஸ்காலர் ஜியாஜோ வசாரி அப்படின்றவர் இட்டாலியன் ஆர்டிஸ்ட் பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதுகிறாங்க. ஸோ அதில் வந்து லினார்டோ டாவின்சியோட பேரும் இடம்பெற்றிருக்கு. அவர் வரைந்த மோனலிசா பெயிண்டிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும். ஸோ அப்பத்தில் இருந்து தாங்க இந்த மோனலிசா பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ராயல் கலெக்ஷனில் வந்து மோனலிசா பெயிண்டிங் ஒரு தவிர்க்க முடியாத பெயிண்டிங்காக வந்து இடம்பெற்றுச்சுங்க. நெப்போலியனோட பெட்ரூமில் கூட மோனலிசா பெயிண்டிங் மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் லூவர் மியூசியம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அந்த பெயிண்டிங்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1800ல் யூரோப்பியனில் இருக்கிற அறிஞர்கள்லாம் வந்து இன்னும் இந்த மோனலிசா பெயிண்டிங்க்கு இன்னும் ஹைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1854 வந்து ஆல்ஃபர்ட் அப்படின்ற அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மோனலிசாவோட பெயிண்டிங் அதில் இருக்கிற அவங்களோட ஸ்மைல் வந்து நம்மளோட நம்பவே முடியாத அளவு நமக்கு வந்து அவ்வளோ அட்ராக்ஷன் தருது, நம்மளை வந்து அந்த ஸ்மைலை வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு தியோபைல் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோனலிசா அவங்களோட லிப்ஸ் வந்து நமக்கு புதிரான ஒரு ஆனந்தத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வால்டர் அப்படின்றவர் வந்து என்ன தன்னோட இதில் குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனலிசா வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெண்மையின் அழகு அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பெயிண்டிங் வந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து ஆர்வத்தை தூண்டுதுங்க. ஸோ 20th century இந்த மோனலிசா பெயிண்டிங் வந்து ஒரு ஐகானிக் மாஸ்டர் பீஸாக கருதி வேர்ல்டு ஃபேமஸ் மியூசியம் லூவர் மியூசியமில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 1911 ஸோ அதுக்கப்புறம் 1911 வந்து பெருஜியா அப்படின்றவர் வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்து மயங்கி தான் வந்து இந்த பெயிண்டிங்கை திருடணும் அப்படின்னு முடிவும் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி திருடுறதுக்கும் போகிறாரு, திருடியும் முடிக்கிறாரு. ஸோ ஆனால் அவரால் வந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போக முடியல. ஸோ அதுக்குள்ளே அந்த மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பெருஜியா அப்படின்றவர் வந்து உள்ளே மாட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து நார்மலாக பார்த்து விசாரிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணவரே வந்து அவரை வந்து சந்தேகப்படாமல் சரின்னு சொல்லிட்டு வெளியவும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த திருடன் வந்து அந்த மோனலிசா பெயிண்டிங் எடுத்து திருடிட்டும் போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ் ஆகுது. ஸோ மோனலிசா பெயிண்டிங் மாட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்துல இப்போ பெயிண்டிங் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவுடனே அந்த எம்டியான ஸ்பேஸை பார்க்கவே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. ஸோ போலீஸ் வந்து பெருஜியா அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள சஸ்பெக்டே பண்ணல, சந்தேகமே படல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து இந்த மியூசியமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக பாப்லோ பிகாசோ அப்படின்றவங்கள வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த மியூசியமில் வந்து அவர் திருடினதாக ஒரு குற்றம் இருக்குது அப்படின்றதுனால. ஆனால் கடைசியில் வந்து அவங்களுக்கு பதிலையும் வந்து கிடைக்கல. அதனால் அந்த சஸ்பெக்டையும் வந்து விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து பெருஜியா வந்து தேங்கிட்ட தான் அந்த மோனலிசா பெயிண்டிங்கை வச்சுருந்துருக்காரு. எதில் வச்சுருந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூட் கேஸில் வந்து ஃபால்ஸ் பாட்டம் இருக்கும்ல, நம்ம இதோட வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், ஆனால் தூக்கி பார்த்தா இன்னொரு ராக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மோனலிசா பெயிண்டிங்கை கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வச்சுருந்துருக்காரு. ஸோ அது வந்து ஒரு இட்டாலியன் ஆர்ட் டீலர்கிட்ட வந்து செல் பண்ணவும் போயிருக்காரு. அவர் வந்து அந்த இட்டாலியன் ஆர்ட் டீலர்கிட்ட செல் பண்ணுறப்ப தன்னை வந்து என்னவா அறிமுகப்படுத்திக்கிறாருனா, அவர் வந்து ஒரு இட்டாலியன் தேச பக்தர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஒரு ஓல்டான ஒரு பழமையான ஐகானிக் மாஸ்டர் பீஸை நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினச்சாருனா, அவர் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு பதிலாக வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ மோனலிசாவோட மிஸ்ட்ரி வந்து சால்வ் ஆகுது. அந்த பெயிண்டிங் வந்து எங்கேருந்து எடுத்ததோ அங்கேயே வந்து திருப்பி மாட்டி வைக்கிறாங்க. ஸோ அது இல்லாதப்போ இந்த க்ராடை விட இப்போ மறுபடியும் திருட்டு போய் மாட்டி வைக்க
இருக்கிறப்ப இன்னும் அதிகமாக மக்கள் வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மோனலிசா பற்றி அதிகமாக அவங்கள மாதிரியே பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பாட்டு கவிதைன்னு அதிகமாக எழுதி இன்னும் அந்த பெயிண்டிங் வந்து ஹைப் கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் அந்த பெயிண்டிங்க்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்லேயும் வைக்கிறாங்க. ஒரு எர்த் குவாக்கே வந்தாலும் வந்து அந்த பெயிண்டிங்க்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிளாஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் கிட்ட ஆகியும் அந்த பெயிண்டிங்கில் வந்து ஐப்ரோஸும் வந்து கண் இமைகள் வந்து லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு தவிர அந்த பெயிண்டிங்க்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏர் பப்ளிக் வாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.